கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகாவில் கர்த்தருடைய திருச்சபை ஊழியத்தை நாங்கள் குடும்பமாக நிறைவேற்றி வருகிறோம். விசேஷ விதமாக என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையிலே திருமணத்திற்கு முன்பதாக என் மனைவியுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த ஒரு மாபெரும் அற்புத சாட்சியை நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம். காரணம் என்னவென்றால், என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புதத்தின் மூலமாக நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புதத்தின் மூலமாக அநேக நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களுடைய விசுவாசம் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சாட்சியை உலகமெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் இந்த சாட்சி மூலமாக ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய விசுவாசம் கர்த்தர் மீது பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய மாபெரும் விருப்பமும் வாஞ்சியுமாயிருக்கிறது. இப்போது கூட என் மனைவியுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புத சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory to God Jesus. என்னுடைய பெயர் விமலா ஜான் வெஸ்லி. I am Vimala John Wesley. ஏற்கனவே என்னுடைய கணவர் என்னை அறிமுகப்படுத்தினது போல என்னுடைய கணவர் ஜான், பாஸ்டர் ஜான் வெஸ்லி அவர்களோடு நாட்டுக்கல் பாளையத்திலே பொள்ளாச்சி பகுதியிலே சபை ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். We are doing ministry together in Pollachi. என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதத்தை உங்களோடு கூட சாட்சியாக பகிர்ந்து கொள்வதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். I am so happy to share the testimony which happened before my marriage. நான் திருமணம் ஆவதற்கு முன்பதாக நான் எம்காம் முடித்து விட்டு நான் வேலைக்கு சென்று கொண்டிருந்தேன். அது ஒரு ஸ்கேன் சென்டர் அலுவலகம். I went to the scan center. I was working for a while. அப்பொழுது 3.5 வருடங்கள் நான் நன்றாக வேலை செய்து கொண்டிருந்தேன். I was working for the past 3 years. குடும்பத்தினுடைய வறுமை சூழ்நிலை நிமித்தமாக சில பொறுப்புகள் நிமித்தமாக தான் நான் வேலை செய்ய வேண்டியதா இருந்தது. Due to the poverty and family situation I was working there. அந்த சமயத்தில் திடீரென எனக்கு கடுமையான வயிற்று வலியினால் பாதிக்கப்பட்டேன். At the time I got severe stomach pain. அப்பொழுது நான் பணியாற்றின இடம் ஸ்கேன் சென்டரா இருந்தபடியால் அங்கே எனக்கு ஸ்கேன் பண்ணப்பட்டது. So I took scan in my working place. அப்பொழுது எனக்கு ஸ்கேன் பண்ணின மருத்துவர்கள் என்னுடைய வயிற்று பகுதியிலே கட்டி இருக்கிறது என்று சொல்லி எனக்கு சொன்னார்கள். Doctor said I have a tumor in my stomach. ஆகையால் உடனடியாக ஆபரேஷன் பண்ணி சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். They advised me to take treatment immediately. எனக்கு அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. After hearing this news I was totally shocked. ஏனென்றால் நான் அப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்ட புதிதான அனுபவம். Because I got salvation at the time. ஏனென்றால் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசத்தோடு நம்பி வாழ்ந்து வந்தேன். I was believing Jesus Christ heartfully. வீட்டிற்கு சென்று இரவு முழுவதும் அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் பணியிட்டு ஜெபித்தேன். After returning home I started to pray. என்னால் அந்த சம்பவத்தை மறக்க முடியவில்லை. மிகவும் வேதனையா இருந்தது. I was unable to forget that situation. நான் என்ன செய்ய போகிறேன் என்று கலங்கினேன். I didn't know what to do next. இரவு முழுவதும் ஜெபித்து விட்டு தூங்கி விட்டேன். I was praying for the entire night, whole night. அடுத்த நாள் காலையிலே நான் வழக்கமாக செல்லக்கூடிய சபைக்கு சென்று என் போதகரிடம் ஜெபித்தேன். I went to my church usually and I just conveyed a message to my pastor. என்னுடைய போதகரும் எனக்காக பாரத்தோடு ஜெபித்தார். My pastor also prayed for me. நான் ஜெபித்து விட்டு வீட்டுக்கு சென்று விட்டேன். After the prayer I went to my home. பிறகு எனக்கு நான் என்ன செய்வது என்று தெரியாமல் நான் வீட்டிலேயே வேலையை நிறுத்தி விட்டு வீட்டிலே இருக்க ஆரம்பித்து விட்டேன். I stopped my work and I started to pray in my home. நான் வேலை செய்த அலுவலகத்திலிருந்து எனக்கு ஃபோன் கால் வந்தது. I got a phone call from my company. ஏன் ட்ரீட்மென்ட் எடுக்க வரவில்லை என்று கேட்டார்கள். They asked me why didn't you come to the job. நான் என்னுடைய குடும்ப சூழ்நிலை வறுமை நிமித்தமாக என்னால் செலவு செய்ய முடியாது, ஆகையால் நான் வரவில்லை என்று சொன்னேன். I was unable to bear the expense, that's the reason I was unable to come to the office.
நான் ஜெபித்துவிட்டு ஆண்டவரிடத்திலே அழுகையோடு கண்ணீரோடு ஜெபித்துவிட்டு நான் என்னுடைய வேலை செய்த பணிஸ்தலமாகிய அந்த ஸ்கேன் சென்டருக்கு சென்றேன். அங்கு எனக்கு என்னுடைய வயிற்று பகுதியிலே கட்டி இருந்தது என்று சொன்னதினால் அதனுடைய சாம்பிளை டெஸ்ட் அனுப்புவதற்காக எனக்கு ஆஸ்பிரேஷன் பண்ண வேண்டும் என்று அழைத்து சென்றார்கள். சோ ஐ அண்டர்வென்ட் ஆஸ்பிரேஷன் டெஸ்ட் ஃபர்ஸ்ட். என் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கட்டியின் ஒரு சிறு துகளை எடுத்து அதை டெஸ்ட்க்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அழுகையோடு கண்ணீரோடு ஆண்டவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே அந்த அறைக்குள் சென்றேன். I was crying and praying and I went inside the operation theater. என்னை சுற்றியும் மருத்துவர்கள் இருந்தார்கள். Doctors were around me. நான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருப்பதை புலம்பிக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். They found me that I was crying very curiously towards God. அவர்களும் என்னை உற்சாகப்படுத்தும் வண்ணமாய் நீ வணங்குகிற இயேசு கிறிஸ்துவை நன்றாய் வேண்டிக் கொள் என்று சொன்னார்கள். Even they too just informed me to pray to God. எனக்கு ஆஸ்பிரேஷன் மூலமாக ஒரு இன்ஜெக்ஷன் சிரிஞ்ச் மூலமாக அந்த கட்டியினுடைய சிறு துகளை எடுக்க முயன்றார்கள். They were trying to take the tumor outside. அப்பொழுது ஒரு பெரிய ஆச்சரியம் நிகழ்ந்தது. A surprising thing happened at the time. என்ன ஆச்சரியம்? அந்த கட்டி என்று சொன்ன அந்த கட்டி போன்ற காரியம் ஒரு பஸ்ஸாக மாறி அது சிரிஞ்ச் வழியாக 150 ml வரையிலும் அது வெளியே எடுக்கப்பட்டது. Do you know what happened? This tumor was converted into pus and we got nearly 150 ml. மருத்துவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன ஆச்சரியம்! ஒரு இரவில் எப்படி கட்டி தண்ணியாக மாறியது! They were totally surprised to see this. உடனடியாக மருத்துவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், நீ வணங்கின இயேசு கிறிஸ்து உன்னுடைய வயிற்றில் இருந்த கட்டியை நீராக மாற்றிவிட்டார், ஆகையால் இப்பொழுது உனக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிந்துவிட்டது என்று சொன்னார்கள். Doctor said God healed you totally. Hallelujah. Hallelujah. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. I felt very happy at the time. உடனடியாக என்னை அடுத்த அறைக்கு மாற்றினார்கள். Then I was shifted to another place. என்னை அழைத்து சென்று விட்டு அங்கு சொன்னார்கள், இந்த பஸ்ஸை டெஸ்ட்க்கு அனுப்பி வைக்க வேண்டும், பிறகுதான் ரிப்போர்ட் கிடைக்கும் என்று சொன்னார்கள். They asked me to wait for the report. 2-3 நாட்கள் எனக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டது. More than 2 days I gave treatment. நான் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அவருக்கு நன்றி செலுத்தினேன். ஏனென்றால் கட்டி பஷாக தண்ணியாக மாறி முற்றிலுமாய் வெளியேறிவிட்டது. ஆகையால் நன்றி செலுத்தினேன். I prayed to God because he changed the situation. தொடர்ந்து எனக்கு சிகிச்சை கொடுத்து வந்த பொழுது எனக்கான ரிப்போர்ட் என்னை தேடி வந்தது. I received the report at the time. நான் சந்தோஷமா இருந்த நேரத்தில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. When I was happy, there was a shocking information again. அந்த ரிப்போர்ட்டில் என்ன ரிப்போர்ட் என்று பார்த்த பொழுது எனக்கு அந்த டெஸ்டில் எனக்கு டிவி இருப்பதாக சொல்லி இருந்தார்கள். Through that report I came to know that I got TB. மிகவும் கலங்கி போனேன். I was totally shaken. மறுபடியும் சோர்ந்து போனேன். I became so tired. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. I got only one hope. கட்டியாக இருந்ததை தண்ணியாக மாற்றின தேவன் நிச்சயமாய் இந்த டிவி வியாதியில் இருந்தும் பரிபூர்ண சுகத்தை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்பார் என்று. If God was able to convert the tumor into liquid, he is much possible God to destroy this TB disease also. அவையால் எனக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துவிட்டு என்னை டிஸ்சார்ஜ் செய்தார்கள். They were continuing the treatment. எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த ஹாஸ்பிட்டல்ல என்னுடைய எம்டி என்னை அழைத்து ஒரு சில வார்த்தைகள் பேசினார். The managing director of that particular office called me and advised me. என் கர்த்தருக்கு உண்மையாய் அங்கு நான் வேலை செய்தது நிமித்தமாய் என்னோடு அன்போடு சில காரியங்களை சொன்னார். He just advised me and gave some counseling also. உனக்கு 24 வயது தான் ஆகிறது. You are just 24 years old. உனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. You are not married. நீ வாலிப பெண்ணா இருக்கிறாய். You are so young. ஆகையால் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த டிபி வியாதி கொடூரமானது. This TB disease is really killing disease. நீ ஜாக்கிரதையா இருந்துவிட்டால் அது உன் உயிரை கொன்றுவிடும். He just advised me take care of your health properly. ஆகையால் நீ சரியாய் மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு புத்திமதி சொன்னார்கள். He advised me to take the medicine properly. குறிப்பாக நல்ல மெடிக்கல் ஸ்டோரிலே நல்ல விலை கொடுத்து
20 ரூபாய் ஒரு நாளில் செலவழிக்க உனக்கு உன்னால் முடியாதா என்று சொல்லி அரசாங்க மாத்திரைகளை சாப்பிடாத என்று சொல்லி என்னை அனுப்பினார்கள். He advised me not to take the government medicines and he advised me to take only the medicine which is a bit costly. At the time I bought that medicine for 20 rupees. உன் உடல் பருமனாக மாறினால் ஒழிய உன்னுடைய வியாதி உன்னை விட்டு நீங்காது என்று சொன்னார். He advised if you don't become fat you cannot come out of this disease. நான் அழுகையோடு அந்த அறையை விட்டு வெளியே வந்தேன். After crying I came out of that room. ஏனென்றால் அந்த நேரத்திலே என்னுடைய குடும்ப வறுமை சூழ்நிலை 20 ரூபாய் கூட என்னால் அந்த ஒரு நாளைக்கு செலவு பண்ணாத சூழ்நிலையிலே நான் இருந்தேன். I was unable to buy that medicine because of poverty. நான் நம்பினது மாத்திரைகளையும் மருத்துவர்களையும் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. I didn't believe the medicine and the doctors. I believed only God. அகையால் நான் அரசாங்க மாத்திரைகளை உட்கொள்ள முடிவு செய்து அதை வாங்கி கொண்டு வீட்டுக்கு சென்றேன். So I decided to buy only the medicines from the government hospitals. அந்த மாத்திரைகளை நான் உட்கொண்டு நான் தினந்தோறும் ஜெபிப்பேன். எப்படி ஜெபிப்பேன்? இந்த மாத்திரைகள் இது மாத்திரைகள் அல்ல, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லி ஜெபித்து அதை உட்கொள்ளுவேன். I started to pray and took the medicine. 6 மாதங்கள் மாத்திரைகள் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். They advised me to take medicine for 6 months continuously. ஆனால் 6 மாதங்கள் முடிந்தது. ஆனாலும் என்னுடைய வயிற்று வலி, என்னுடைய இடுப்பு பகுதியிலே கடுமையான வலி தீரவே இல்லை. Even after 6 months, I got that pain continuously. எனக்கு மனதில் பயமாக இருந்தது. I was so afraid. ஏனென்றால் எனக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்த டாக்டர்கள் எனக்கு இப்படியாய் சொல்லி இருந்தார்கள், உனக்கு இந்த டிபி வியாதி சுகமாகவில்லை என்றால் மறுபடியும் உன்னுடைய வயிற்றிலே கட்டி ஃபார்ம் ஆகும் என்று சொல்லி. They advised me if you don't take the medicine properly, definitely you will get this tumor problem again. ஆகையால் நான் பயந்தேன், மறுபடியும் ஒருவேளை என்னுடைய வயிற்றில் கட்டி உருவாகி விட்டதோ, அதனால் தான் இந்த வலி இருக்கிறதோ, 6 மாதம் மாத்திரை உட்கொண்டும் சரியாகவில்லையே என்று அழுதேன். I was totally confused at the time. ஆகையால் நான் மறுபடியும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி தினந்தோறும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். I knelt down in front of God and I started to pray for the healing. இயேசுப்பா மேல உள்ள நம்பிக்கையை விடவே இல்லை. I didn't leave the hope on God. இயேசுப்பாவுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்தேன். I confessed God's word. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமானேன். I was totally healed by God's word. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும் என்று அறிக்கை செய்தேன். I confessed God's blood can heal me. ஆகையால் தொடர்ந்து தேங்காய் எண்ணெயை எடுத்து அதை ஜெபித்து அதை இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி என் வயிற்று பகுதி முழுவதும் தேய்த்துக் கொண்டேன். I prayed, I took the coconut oil and I prayed and I just applied it around my stomach. தொடர்ந்து பல மாதங்கள் கடந்தன. After a few months passed. என்ன ஆச்சரியம், என்னுடைய வலி பலவீனம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு நீங்கி போனதை நான் உணர்ந்தேன். I started to feel that the problem, the disease, it was going away from me. நான் மாத்திரைகள் மருந்துகளை வாங்க செல்லும் பொழுதெல்லாம் அந்த இடத்துல எனக்கு சொல்லுவார்கள், நீ வாலிப பிள்ளையா இருக்கிறாய், உன்னுடைய வயது சிறுவயதா இருக்கிறது என்று என்னை பார்த்து இறக்கப்படுவார்கள். Many people felt pity towards me, towards my condition. இன்னும் உனக்கு திருமணம் ஆகவில்லையே என்று என்னை கரிசனையோடு பார்ப்பார்கள். They felt towards pity towards me again. என்றால் உலகத்தார் இந்த வியாதியினால் அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். Because of this disease many people were killed. என்றால் டிபி வியாதி ஒரு மனிதனிடத்திலே சரியாகவில்லை என்றால் அவங்களுடைய எல்லா உறுப்புகளையும் அது பழுதடைய செய்துவிடும். Because this TB disease will just destroy all the parts of our body. பிறகு அவர்கள் மரித்து விடுவார்கள். After this process then they will be dead. நானும் கூட 12 வருஷங்களுக்கு முன்பதாக மரித்து போயிருக்க வேண்டும். Even before 15 years I would have died because of this disease. ஆனால் கர்த்தருடைய பரிதான கிருபையினாலும் அவர் எனக்கு செய்த அற்புதத்தின் மூலமாகவும் இன்று உங்களோடு நின்று சாட்சியாக இந்த எனக்கு செய்த அற்புதத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். Because of this miraculous experience I'm standing in front of you and sharing this. நான் இன்று ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. I'm standing in front of you with healthy body because of God's grace. நான் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. I'm alive in front of you because of God's grace. காரணம் நான் கர்த்தரை நம்பினேன், அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தேன், அவர் பாதத்தை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டேன். Because I believe God totally.
நான் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். I would like to say only one thing to everyone. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கர்த்தரை அறிந்தவர்களா இருக்கலாம். Whoever is watching this video, this testimony, you might have known God Jesus. கர்த்தரை அறியாதவர்களாக இருக்கலாம். You might not be knowing God Jesus. நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். I would like to say only one thing. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். Believe God Jesus Christ who created this earth. ஒருவேளை என்னை போல நீங்கள் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு வியாதியோடு காணப்படலாம். Even you may be also sick today. அல்லது உங்கள் குடும்ப பிரச்சனையோடு காணப்படலாம். You may be with family problems. எதுவாக இருந்தாலும் whatever it may be. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். When you kneel in front of God, definitely he will heal. இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்புங்கள். Believe Jesus fully. மாத்திரைகளும் மருந்துகளும் மருத்துவர்களும் கைவிட்டு விட்டிருக்கலாம். You know, doctors and medicines, whatever it might have forsaken you. என்னையும் கூட அப்படித்தான் மாத்திரைகள் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். குடும்ப சூழ்நிலை மோசமாக இருந்தது. எனக்கு உதவுபார் யாரும் இல்லை. Even I had also forsaken by these things. நானும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தான் இருந்தேன். I was also in the same condition. ஆனால் கர்த்தராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் நம்பினேன், விசுவாசித்தேன், அவர் பாதத்தை பிடித்துக் கொண்டேன். But I trusted God fully. மாத்திரைகளும் மருத்துவர்களும் என்னை காப்பாற்ற முடியவில்லை. ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் என்னை போல பலவீனம் இருக்குமே, ஆனால் நிச்சயமாய் என்னை போல உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை அந்த இயேசுப்பா கொடுப்பார். Even if you start believing Jesus today, definitely God will heal and will solve all your problems today. அதற்கு பிறகு எனக்கு திருமண காரியம் எப்படி நடக்கும் என்ற வேதனையோடு காணப்பட்டேன். After this process, I was much worried about my marriage. அதற்காக தொடர்ந்து ஜெபித்தேன். I was continuously praying for this. என் வாழ்வு பிராயத்தில் அநேக போராட்டங்களை நான் சந்தித்தேன். I underwent many struggles in my life. எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவின் வார்த்தைக்கு பயந்து நடந்தேன். In all situation I was afraid towards God's word. அவர் பாதத்தை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டேன். I just caught God's feet very tightly. நான் எந்த சபைக்கு சென்றேனோ அந்த போதகர் மூலமா எனக்கு நல்ல ஒரு கர்த்தருக்கு பயந்த ஊழியக்காரரை கர்த்தர் எனக்கு மனவாளனை கொடுத்தார். I got alliance from the same church where I was going. எனக்கு நான் ஒன்றே ஒன்று ஆண்டவரிடத்தில் கேட்டிருந்தேன். கர்த்தருக்கு பயந்த என்னை நேசிக்கக்கூடிய மனவாளனை எனக்கு தர வேண்டும் என்று சொன்னேன். I prayed to God to receive a very beautiful person and very faithful and fearful man. ஆண்டவராக இயேசுப்பா கிட்ட கேட்ட மாதிரியே என் ஆண்டவர் இயேசுப்பா எனக்கு கர்த்தருக்கு பயந்த என்னை நேசிக்க என்னுடைய கர்த்தருக்கு பயந்த என்னை நேசிக்கக்கூடிய மனவாளனை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். God gave a very good and fearful husband. Towards God. அவர்தான் என் கணவர் பாஸ்டர் ஜான் வெஸ்லி. He is my husband, Pastor John Wesley. இந்த நாளிலே நான் என் கணவர் பாஸ்டர் ஜான் வெஸ்லியோடு குடும்பமாய் முழு நேர ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். I'm able to fulfill God's ministry along with my husband. நான் பலவீனப்பட்டதை குறித்து நான் கவலை அடையவில்லை. I was not worried about the disease and the problems I underwent. ஏனென்றால் அன்று எனக்கு தெரியவில்லை ஏன் இந்த பலவீனம் என்று. Because I didn't understand why this disease entered into my life. இன்று எனக்கு தெரிகிறது. Today I'm able to recognize. அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாதிகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காகவே எனக்கு இந்த பலவீனம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. This weakness, it was granted at that time only to share this testimony to everyone to understand God's word is fulfilled. யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு எங்கள் சபையை தேடி வருகிறார்களோ அல்லது நான் யாரை பார்க்கிறேனோ அவர்களுக்காக நான் மனதுருகி ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறார். Whoever comes with sickness, I am committed towards this. I always pray for their recovery. அப்படியாய் பலவீனத்தோடு வருகிறவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். Whenever I pray for sick people, definitely I have seen the immediate healing power inside them. ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறீர்கள் என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். Even you may be going, coming across such kind of problems in your life. Don't be worried. உங்கள் வாழ்க்கையிலே இந்த பலவீனம் தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவாகவே இருக்கும். These weaknesses will be converted into gloriness of God. அவையால் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை முழுமையாய் தேடி ஜெபித்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். Don't become tired. You can pray continuously and
இப்பொழுது நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம் உங்களுக்காக நான் ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க விரும்புகிறேன் Let's pray together right now for 5 minutes அன்புள்ள பரலோக தகப்பனே Loveable God இந்த நேரத்திலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் என்னுடைய வாழ்வில் நடந்த சாட்சியை மக்களுக்கு அறிவிக்க உதவி செய்தி We are really thankful after hearing this miraculous experience ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொண்ட விடுதலையை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன் Whatever I have received in the name of Jesus let these people also receive it right now ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ Whoever is watching this video with sickness and weaknesses அந்த வியாதி பலவீனம் இயேசுவின் நாமத்தினால் அவர் சரீரத்தை விட்டு நீங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் Let those weaknesses and the sickness go away from their body right now இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமாகும் என்ற வார்த்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறேன் Let them all let me confess that let them all healed by the God's blood அன்புள்ள தகப்பனே எனக்கு செய்த அற்புதத்தை என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் நீ செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் My loveable God what you did in my life do the same thing to these people also நீ அற்புதம் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் As you have done this miraculous experience I praise you அன்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே In the name of Jesus amen